அடுத்ததாக கோவையில் நடந்த வாகன பேரணியில் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று பங்கேற்றிருக்கிறார். இந்த தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு தேர்தல் சார்ந்த நடவடிக்கைகளில் தொடர்ந்து பிரதமர் பங்கேற்றுக் கொண்டிருப்பது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் கொங்கு மண்டலத்தில் அதிமுக பலமாக இருக்கிறது என்று சொன்னாலும் அங்கு பாஜகவும் தனக்கான ஒரு பலம் அங்கு இருக்கிறது என்ற அடிப்படையில் அதில் கூடுதலான கவனத்தை செலுத்துகிறார்கள். அதனால் கோவையில் மிக முக்கியமான நபர் அங்கு போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையிலும், அதே போன்று 1998 குண்டுவெடிப்பு நிகழ்ந்த இடத்தில் அந்த பேரணி நடத்தப்பட்டிருக்கிறது என்ற அடிப்படையிலும் கூட அது முக்கியமாக ஒரு பார்வையாக முன்வைக்கப்பட்டது. நேற்றைக்கு நடந்த அந்த வாகன பேரணி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்று சேலத்தில் நடக்கப்படக்கூடிய பாஜகவினுடைய பொதுக்கூட்டம், இந்த பொதுக்கூட்டத்திலும் முக்கியமான விஷயங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஒன்று, பாஜகவினுடைய வியூகமாக என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. பிரதமர் நரேந்திர மோடி இன்று உரையாற்ற உள்ளதில் அவருடைய தேர்தல் வியூகம் சார்ந்த வெளிப்பாடாக என்ன இருக்க போகின்றன என்ற எதிர்பார்ப்பு ஒருபுறம், மற்றொரு வகையில் கூட்டணியில் யார் யாரெல்லாம் இடம்பெறப் போகிறார்களோ அவர்கள் அனைவருமே இந்த மேடையில் ஏற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் பாஜக பணியாற்றியிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு காலையிலேயே கூட்டணி ஒப்பந்தத்தை பாமகவுடன் செய்திருக்கிறார்கள். அதனை வெளிப்படையாகவே அண்ணாமலையும் தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக இன்று அந்த பொதுக்கூட்டத்திற்கு பிறகு அங்கு ஒரு கூட்டணி கட்சிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட இருக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் எந்தெந்த தொகுதிகள் என்பது ஆலோசிக்கப்படலாம் என்றும், கூட்டணி சார்ந்த ஒரு இறுதி வடிவம் என்பது பாஜகவுக்கு கிடைத்துவிட்டது என்ற ஒரு தகவலும் கூட இதில் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஆளுநர் பதவியை ராஜாமா செய்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். அது இன்று ஏற்றுக்கொள்ளப்படும் குடியரசுத் தலைவரால் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களுடைய பிரதிநிதியாக இருக்க விருப்பம் என்ற அடிப்படையிலேயே இந்த ராஜினாமா முடிவை தான் எடுத்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார். இது சார்ந்த ஆலோசனை என்பதும் பிரதமர் நரேந்திர மோடியுடனும் சரி, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடனும் அவர் நடத்தியிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று குடியரசுத் தலைவருக்கான கடிதத்தையும் அவர் அனுப்பியிருக்கிறார். நேற்றே அது ஏற்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்று அதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று சொல்லப்படுகிறது. தென் மாநிலங்களுக்கு அடிக்கடி வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வாரத்தில் தெலங்கானா ராஜ்பவனில் அவர் தங்கியிருந்தார். அந்த சமயத்தில் கூட இது சார்ந்த முடிவுகள் குறித்த ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கலாம் என்று அந்த தகவல்கள் சொல்லப்படுகின்றன. இப்போ மக்களுடைய பிரதிநிதி என்றால் மக்களவை தேர்தலில் அவர் போட்டியிடுவதற்கான வாய்ப்பாக சொல்லப்படக்கூடிய தொகுதிகள் ஒன்று தென் சென்னை தொகுதியில் போட்டியிடுவதற்கு தான் தமிழிசை அதிகமான விருப்பம் தெரிவிக்கிறார். ஆனால் தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி அவருக்கு சாதகமான தொகுதியாக அங்கு இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கு பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடுவதற்கு விரும்புவதாக ஒரு கருத்தும் இருக்கிறது. நெல்லையை பொறுத்தவரைக்கும் அங்கு போட்டியிடுவதற்கான ஒரு பரிசீலனையை பாஜக கொடுக்கிறது. ஆனால் அங்கு நயினார் நாகேந்திரன் அவர் அந்த தொகுதியை விடுவதற்கு மனமில்லாமல் இருக்கிறார் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. தூத்துக்குடியில் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டாலும் கூட அங்கு அதிகமான போட்டி இருக்கும் என்பதனால் தமிழிசையினுடைய அந்த சாய்ஸ் என்பது முதல் சாய்ஸாக தென் சென்னையும் அடுத்தது கன்னியாகுமரி என்ற வகையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது.